வணக்கம் நண்பர்கள் நீங்கள் செகண்ட் மே ஹிந்து இருடொழு ஃபஸ்ட் ஆட்டிகள்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் கீப்பிங் த பீஸ் அதாவது அந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் இந்தியா சைனா பார்டர் டென்ஷன் ஸோ இந்தியா சைனா பார்டரில் எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு தான் இது அப்படிங்கிறாங்க

கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு அத்துமீறல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இந்த த்ரீ இயர்ஸ் போத் சைட்ஸ் ஹேவ் டன் வெல் டு கீப் பீஸ் ஸோ அந்த டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து நடந்துச்சு இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவும் சைனாவும் வந்து அமைதியை காக்கிறதுக்காக நிறையா வழிமுறைகளை வந்து பண்ணாங்க அப்படிங்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிரசிடண்ட் ஜி போத் அக்ரி டிஃபரன்சஸ் ஷுட் நாட் பி அலவுட் டு எஸ்கலேட் இன்ட்டு டிஸ்பியூட்ஸ் ஸோ எஸ்குலேட் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லோம்ல்தான் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா ஒரு மோதலில் சண்டே அப்படின்னு சொல்லம்லாத்தான் ஸோ இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் அங்கே பிரசிடென்ட் சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கும் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகரித்து ஒரு மோதல் சண்டைக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நிலைமையில் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க

பிரச்சனையில் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக இருந்தாங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட இராணுவத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது நான் அந்த ப்ரோட்டோக்கால்ஸ் அந்த என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதுபடி அதுக்கு படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு வந்து டூ டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அமைதி ஒப்பந்தம் ஸோ அதுக்கு அதைப்படி வந்து நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்குற வந்து அவங்க அவங்கள அவங்க நாட்டோட மிலிட்ரிஸ்க்கும் வந்து அவங்க அவங்க நாட்டோட மிலிட்ரிஸ்க்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க தீஸ் ரெகுலர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ட்ரூப்ஸ் இந்த கண்டெஸ்டட் ஜோன்ஸ் தட் லை இன் பிட்வீன் போத் சைட்ஸ் ஓவர்லாப்பிங் கிளைம் லைன்ஸ் ஆஃப் த அன்டிஃபைண்ட் எல்ஏசி ஸோ கண்டெஸ்டட் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டுக்கு தான் வந்து அந்த இடத்துல வந்து உரிமை இருக்குது இல்லை எங்கள் நாட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பா இப்போ காஷ்மீர்லாம் பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் எங்கள் நாட்டு அப்படிங்கிறாங்க இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து போராடிட்டுருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே சைனாவும் வந்து இந்த ஏரியா வந்து எங்கள் ஏரியா அப்படிங்கிற ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அதெலாம் தான் வந்து கண்டஸ்டட் ஜோன்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ட்ரூப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ராணுவம்லாம் இருக்குது பார்த்திங்களா அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா வந்து தங்களோட ஆதிக்கத்தை செலுத்துகிற மாதிரி தான் நடவடிக்கைகளாக இருக்குது அப்படிங்கிறாங்க இஃப் ஆர்மி சீஃப் ஜென்ரல் மனோஜ் நரவானே வைஸ்லி ஹாட் டு கூல் த டெம்பரேச்சர்ஸ் வித் இஸ் மே ஃபோர்டீன் ஸ்டேட்மெண்ட் சைனா ஹாஸ் அன்ஹெல்ப்ஃபுல்லி ரைஸ்டு தன் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு இருந்துச்சு இல்லை ஸோ அந்த பதற்றமான சூழ்நிலை தணிக்கிறதுக்காக மே ஃபோர்டீன் தணிக்கி நம்மளோட ஆர்மி சீஃப் ஜென்ரல் நவரானே வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு ஆனால் அதை வந்து எதிர்க்கிற மாதிரி சைனா வந்து திருப்பி இந்த பிரச்சனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க

ஸோ மே நைன்டீன் பார்த்தீங்கன்னா அவங்களோட சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி மேலே ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அந்த எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லையை வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த இது வரைக்கும் தான் எங்களோட கோட்பாடு அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஆர்மி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இந்தியன் ஆர்மி மேல அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து குற்றம் சாட்டினாரு அப்படிங்கிறாங்க த ஸ்டாண்ட் ஆஃப் இன் லடாக் அப்யர்ஸ் டு பின் ட்ரிகர்ட் பை சைனா மூவிங் இன் ட்ரூப்ஸ் டு அப்ஸ்ட் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பை இந்தியா ஸோ இதே மாதிரி வந்து லடாக்லேயும் வந்து சைனாக்காரங்க வந்து பிரச்சனை போயிட்டுருக்காங்க அதாவது இந்தியா வந்து அங்கே வந்து ஒரு ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து இது பண்ணுற மாதிரி தடுக்கிற மாதிரி சில நடவடிக்கை எல்லாம் வந்து சைனா வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க லாஸ்ட் இயர் இந்தியா கம்ப்ளீட்டட் த தர்புக் ஷியோக் தௌலத் பெக் ஓல்டி ரோட் விச் கனெக்ட்ஸ் லேட் டு த காரகோரம் பாஸ் ஸோ இந்தியா வந்து அந்த பாகிஸ்தான் சைனா பாலருக்குள்ள அந்த காரகோரம் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு ரோடு இதை தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து போன வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க இந்தியா ஆல்சோ மெயின்டைன்ஸ் கீ லேண்டிங் ஸ்ட்ரிப் அட் டிபிஓ அட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபீட் அதாவது லேண்டிங் ஸ்டிக் ஸ்ட்ரிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கிராஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தர ஒரு தளம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்து லேண்டிங் ஸ்ட்ரிப் அப்படிவாங்க ஸோ வந்து அந்த ரோட்டில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் அடியில் வந்து பதின அந்த மீன் சீ லெவலருந்து பதினாறாயிரம் அடியில் வந்து ஒரு ரோடு அந்த ரோட்டில் வந்து ஒரு லேண்டிங் ஸ்ட்ரிப்பை இந்தியா வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க த ப்ராடர் கன்டெக்ஸ் ஃபார் டென்ஷன்ஸ் இஸ் த சேஞ்சிங் டைனமிக் அலாங் த எல் எல்ஏசி ஸோ அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றம் உண்டானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஆர்மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் அந்த சேஞ்சிங் டைனமிக்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து தங்களோட வழிமுறைகளை வந்து அங்கே பின்பற்ற வேண்டிய வழி வழிமுறைகளில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த அளவுக்கு அதிகமாக பதற்றமான சூழ்நிலை நிலவரத்துக்கான காரணம் அப்படிங்கிறாங்க இந்தியா ஹாஸ் பீன் அப்கிரேடிங் இட்ஸ் ரோட்ஸ் ஆஸ் இட் பிளேஸ் கேட்ச் அப் வித் சைனா ஆல்ரெடி என்ஜாயிங் அன் அட்வான்டேஜ் இன் போத் டெரெயின் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ வந்து இந்தியா வந்து சைனா வந்து எட்டி பிடிக்கணும் அப்படின்னா வந்து சைனா பார்த்திங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்ல டெக்னாலஜி நல்ல டெரெயின் அப்படின்னா நிலப்பரப்பு அது அதிகமாக இருக்குது அவங்ககிட்ட அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் வந்து அவங்ககிட்ட நிறையா இருக்குது ஸோ அதை வந்து சமாளிக்கிற விதத்தில் வந்து இந்தியா வந்து தங்களை தாங்களே வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க China now seems to be telling India it has no right to carry out the kind of activity that Beijing has already done so China வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதை மீறி நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் China வந்து பலகாலமா வந்து அதை மீறி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க வந்து மீறினா வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம மீறினா தப்பு அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் இந்தியா இஸ் வெல் வித் இட்ஸ் ரைட் டு கேரி அவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸோ இந்தியா வந்து அந்த பகுதிகளில் அந்த கட்டமைப்பு வசதிகள் பண்றதுக்கான எல்லா உரிமைகளும் இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க

பண்ணுறதுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை அதே மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் ரெண்டு பேரோட வந்து எந்த ஒரு ஒரு வன்முறையும் வந்து இது பண்ணாமல் உங்களோட உரிமையை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வன்முறையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் இருக்குது ஸோ அதை வந்து எடுத்து சொல்லணும் டெல்லி கவர்மெண்ட் வந்து சைனா கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து இந்த ஒப்பந்தத்தில் இருக்குது அடிப்படை கொள்கையாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க The immediate priority ப்ரியாரிட்டிஸ் for போட் சைட்ஸ் to யூஸ் எக்ஸிஸ்டிங் சேனல்ஸ் அண்ட் ஸ்டெப் back ஸோ இப்போதைக்கு ஒரு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற விஷயத்துல வந்து பின்வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க ஃபிளாக் மீட்டிங்ஸ் பிட்வின் பிரிகேட் கமாண்டர்ஸ் சோ சோஃபார் பின் அன்ஏபிள் டு ப்ரேக் த ஸ ஸ்டேல்மேட் ஸ்டேல்மேட் அப்படின்னா ஒரு தீர்க்க முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லுவோம்ல அத ஸோ ரெண்டு நாட்டுக்கு நடுல அந்த எல்லை பாத்தீனா பார்த்திங்கன்னா கொடி கொடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல ஸோ அந்த கமாண்டர்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அப்படி பண்ணாலும் ரெண்டு நாட்டுகள் இருக்கிற அந்த தீர்க்க முடியாத நிலைமை வந்து மாற்றவே முடியல அப்படிங்கிறாங்க பிரச்சனை நிலவிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க The incidents have underlined how the new LSA situation is placing existing mechanism under renewed stress. So, இப்போ நடக்கிற சில நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா situation வந்து இன்னும் வந்து இன்னும் பதட்டத்தை அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க இப்ப நடக்கிறதுலாம் இந்தியா அண்ட் சைனா ஷுட் கிராப் த கரண்ட் சுச்சுவேஷன் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிவைவ் த ஸ்டால்ட் ப்ராஸ்அப் கிளாரிஃபைங் த எல்ஏசி ஸோ கிராஸ்பு அப்படின்னா கெட்டியாக பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான் ரிவைவ் அப்படின்னா புத்துயிர் கொடுக்குறது அப்படின்னு தான் ஸோ இந்தியாவும் சைனாவும் இப்போ இப்போ நடக்கல இந்த பிரச்சனையை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த எல்ஏசி அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குல்ல அதை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அந்த கிளாரிஃபை தெளிவுபடுத்தணும் அதாவது வந்து யார் யாருக்கு என்ன சொந்தம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக முடிவு பண்ணி ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும் அப்படிங்கிறாங்க சைனா ஹாஸ் ரெசிஸ்டட் திஸ் ஆஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் டு த பவுண்ட்ரி நெகோஷியேஷன்ஸ் ஸோ ரெசிஸ்டட் அப்படின்னா அது தெரிய ஒரு எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான் ஸோ சைனா வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கே வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க அதாவது அவங்களோட எல்லை பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லணும்னா பவுண்டரி நெகோஷியேஷன்ஸ் அதுக்கு வந்து அவங்க வந்து உடன்படவே மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பட் தன் அக்ரி ஆன் அ லைன் போத் கான் இன்ஸ்டெட் சிம்பிளி சீக் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் திளைம்ஸ் ஆஃப் அதர் அண்ட் ரீச் அ காமன் அண்டர்ஸ்டாண்டிங் டு ரெகுலேட் ஆக்டிவிட்டீஸ் இன் தீஸ் ஏரியாஸ் ஸோ ஒரு லைன் மூலியமா வந்து ஒரு பார்ட் மூலியமா வந்து இந்த மாதிரி வந்து தங்களை வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு கொண்டு வரதுக்கு பதிலாக ரெண்டு சைடும் வந்து எப்படி வந்து இது பண்ணிக்கலாம் அதாவது வந்து அவங்களோட தரப்பில் இருக்கிற வாதங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான நிலமையில வந்து அந்த பகுதிகளெலாம் வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாத நிலைமை வந்து உண்டாக்குறதுக்கு ரெண்டு கண்ட்ரியும் வந்து உடன்படணும் அப்படிங்கிறாங்க கிளாரிஃபைங் த even ஈவன் a fresh ஃப்ரெஷ் to the stalled boundary talks டாக்ஸ் the ஸ்பெஷல் representatives ஸோ so, impetus அப்படின்னா தூண்டது அப்படின்னு சொல்லும்ல தான் ஸோ இந்த மாதிரி அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வரது மூலிமா ஏற்கனவே வந்து அந்த எல்லை பிரச்சனையில் வந்து ரெண்டு நாட்டு அதிகாரிகளும் வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு தூண்டுதல் அமையும் ஒரு பிரச்சனையை வந்து முடிவுக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் அப்படிங்கிறாங்க

இந்த மாதிரி ஒரு ஏமாற்று விதமாக வந்து பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டு சைடும் அந்த எல்ஏசி லைனா ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதாவது அந்த பகுதிகளில் ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு யார் யாருக்கு என்ன பகுதி வேணுமோ அதை மட்டும் பேச்சுவார்த்தை மூலிமா இது பண்ணிட்டு இந்த விஷயத்த வந்து ஒரு முடிவுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஒன்லிய செட்டில்மெண்ட் இல் எந்த ஷேடோ பாக்ஸிங் வந்து எல்ஏசி ஷேடோ பாக்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிழல்லையே வந்து நம்ம வந்து சும்மா கையை கால இது பண்ணுறது அப்படின்னு சொல்லோம்ல அதுதான் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வரது மூலியமாக தான் அந்த எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நிறையா இந்த மாதிரி அடிக்கடி வந்து ரெண்டு நாட்டு நம்ம ரெண்டு நாட்டு கண்ட்ரிஸில் இருக்கிற அந்த மில்ட்ரியும் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு ஒரு வன்முறைக்கும் வந்து அடிக்கடி இது பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்களே ஸோ வந்து இந்த பிரச்சனையை முடிவு கொண்டது மூலியமாக தான் வந்து அந்த பதற்றமான சூழ்நிலையை தணிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறாங்க

இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல காலமாக நம்ம நாட்டு ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிவு கொன்றதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாடுகளுமே ஸோ இந்த ஓவர் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா மஸ்ட் என் டென்ஷன்ஸ் ஆஃப் த பார்டர் பை கிளாரிஃபைங் த எல்ஏசி ஸோ இந்தியாவும் சைனாவும் தங்களோட எல்லை பகுதியில் இருக்கிற பதற்றமான சூழ்நிலையை வந்து தணிக்கிறதுக்கும் போக்குறதுக்கும் அந்த ஒரு தெளிவான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் தங்களுடைய எல்லை என்ன அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு நிலைமைக்கு வரணும் அப்போதான் ரெண்டு நாட்களுக்கு அந்த எல்லை பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் பஸ்ட்ரிட்டவர்கள் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ஸ் தமிழ் மினி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்